بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: وما خلقت الجن والإنس إلا ليعبدون. وقال أيضا: قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. صدق الله العظيم. மதிப்புக்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, கடந்த அமர்விலே இந்த மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியான, குறிப்பாக மார்க்கத்தின் உப பகுதியாக கருதப்படக்கூடிய ஃபிக்ஹ் கலையோடு மிக தொடர்பான ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய அம்சத்தை நாம் கடந்த வகுப்பிலே பார்த்தோம். இன்றைய வகுப்பில் இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாத்தினுடைய அடிப்படை வணக்கங்கள் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, அல் குர்ஆனில் ஹதீஸில் இஸ்லாத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி சற்று விரிவாக நாம் இன்றைய அமர்விலே பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இஸ்லாம் என்கின்ற வார்த்தை அல் குர்ஆனில் பல இடங்களில் பேசப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய தனக்கு விருப்பமான, தன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற மார்க்கம் இஸ்லாம் என்று திருக்குர்ஆனில் சொல்கிறான். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் என்று இறைவன் அல் குர்ஆனில் சொல்வதை பார்க்கிறோம். அதேபோன்று இந்த இஸ்லாத்தை பற்றி இன்னொரு இடத்தில் இறைவன் சொல்கிற போது: வமை யபதகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு வஹுவ ஃபில் ஆஹிரத்தி மினல் காஸிரீன். இஸ்லாம் அல்லாத வேறொன்றை தீனாக, வாழ்க்கை நெறியாக யார் எடுத்துக்கொள்கிறாரோ அது அவரிடத்திலிருந்து அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது, இறைவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர் மறுமை நாளில் நஷ்டவாளிகளில் ஒருவராக மாறிவிடுகிறார் என்று அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறொன்றை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொள்கிற மனிதனை பற்றி சொல்வதை பார்க்கிறோம். எனவே இந்த இஸ்லாம் என்கின்ற வார்த்தை அல் குர்ஆனில் பல இடங்களில் வந்திருக்கிற அதே நேரம் அது என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்றால் அதை இரண்டு விதமாக அல் குர்ஆனில் இறைவன் சொல்வதை பார்க்கிறோம். அதில் முதலாவது இஸ்லாம் என்று சொல்கிற வார்த்தை அனைத்து நபிமார்கள், அனைத்து இறை தூதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஓரிரை கொள்கையை சொல்கிற, அதே நேரம் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிற மக்களை இந்த இஸ்லாம் என்கிற வார்த்தை சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான்: வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா பொதுவாக இந்த வார்த்தையை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். எனவே இஸ்லாம் என்கிற வார்த்தை முதல் மனிதர் தொடக்கம், இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களும் இறை தூதர்களும் பிரச்சாரம் செய்த அந்த ஓரிரை கொள்கையை சொல்கிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த இறை தூதர்களை பற்றி சொல்கிற போது: வலக்கது பாஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலா,
அனிஅபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத். நாங்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு உரை தூதரை அனுப்பியிருக்கிறோம். அந்த உரை தூதர்கள் தங்களுடைய சமுதாயத்தவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? நீங்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகிறவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று இந்த ஓரிரை கொள்கையை போதிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு இறை தூதர்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான். எனவே அந்த வடிவத்தில் நாம் இந்த இஸ்லாம் என்கிற வார்த்தையை பார்க்கிற போது எல்லா நபிமார்களும் கொண்டு வந்த எல்லா இறை தூதர்களும் போதித்த அந்த மார்க்கத்தை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இஸ்லாம் என்கிற வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவர்கள் கொண்டு வந்த அந்த ஷரியத்தை அந்த மார்க்கத்தை போதிக்கிற குறிப்பிட்ட மார்க்கம் என்கிற அமைப்பிலும் இந்த இஸ்லாம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே இஸ்லாம் என்ற அந்த வார்த்தையை சொல்கிற போது அது நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள், முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், இறை தூதர்களை ஏற்றுக்கொண்ட மக்களையும் அல் குர்ஆன் முஸ்லீம் இஸ்லாம் என்று அழைப்பதை பார்க்கிறோம். இருந்தாலும் இறுதியாக கொடுக்கப்பட்ட வேதம் இந்த அல் குர்ஆனாக இருக்கிறது, நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் இந்த திருக்குர்ஆனாக இருக்கிறது, இறுதியாக அனுப்பப்பட்ட இறை தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த திருக்குர்ஆன் அருளப்பட்டதற்கு பின்னால் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் இறைவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த தீனுல் இஸ்லாம் இஸ்லாம் என்கிற அந்த மார்க்கம் அதற்கு முன்னால் இருந்த மார்க்கங்களை அதற்கு முன்னால் நடைமுறையில் இருந்த தீனை மாற்றி விடுகிறது. இந்த அல் குர்ஆன் இறங்கும் வரைக்கும் எது இறைவனுடைய வேதமாக இறைவனுடைய மார்க்கமாக அன்று மக்கள் மத்தியில் இருந்ததோ அது அல் குர்ஆனுடைய வருகைக்கு பின்னால் மாற்றப்பட்ட ஒரு சட்டமாக மாறிவிடுகிறது. இறுதி வேதமாக இந்த அல் குர்ஆன் இருப்பதனால் இந்த அல் குர்ஆன் சொல்கிற சட்டங்களை இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்ட இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் இறுதி தூதராக ஏற்றுக்கொள்ள மக்கள் கடமைப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். எனவே இஸ்லாம் என்று சொல்கிற போது அது நபி அவர்கள் கொண்டு வந்த நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த தீனுல் இஸ்லாத்தை தான் குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாம் என்று சொல்கிற போது பொதுவான கோணத்தில் இஸ்லாம் என்கிற வார்த்தையை நாம் அவதானித்தால் கூட இஸ்லாம் என்பது அதனுடைய வரைவிலக்கணத்தை நாம் பார்க்கிற போது அல்லாஹுக்கு ஓரிரை கொள்கையை கொண்டு முழுமையாக சரணடைவதாகும், கட்டுப்படுவதாகும். இறைவன் அவனுக்கு முழுமையாக வழிபடுவதன் மூலமாக அந்த ஓரிரை கொள்கையை ஏற்று அதன் மூலம் தன்னுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். வல் பராஅத்து மின ஷிர்கி வஅஹ்லிஹி, இணை வைத்தல் இணை வைப்பாளர்கள் இவர்களை விட்டும் ஒதுங்கிவிட வேண்டும். இப்படி ஒதுங்கி இறைவனுக்கு ஓரிரை கொள்கையை கொண்டு முழுமையாக வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர் தான் முஸ்லிமாக இருக்கிறார். அவர் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்கிற நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீனை பின்பற்றுகிறவராக இருந்தாலும் இந்த அல் குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னால் கடந்த காலங்களில் வாழ்ந்த ஒவ்வொரு நபிமார்களுடைய சமுதாயத்தவர்களை நாம் பார்க்கிற போதும் இந்த இஸ்லாம் என்கிற இந்த வரைவிலக்கணம் அவர்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருப்பதை பார்க்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிற போது அவர்களுடைய தந்தை சிலைகளை செய்து வியாபாரம் செய்யக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபாரியாக இருக்கிறார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அந்த சிலை வணக்கத்தில் அவருக்கு ஒரு ஈடுபாடு இருக்கவில்லை, அவற்றை ஒரு கடவுளாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் பிற்காலத்தில் அல்லாஹ்வால் தன்னுடைய ஒரு நபியாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். எனவே இப்ராஹிம் நபி அவர்கள் கூட அல்லாஹ் ஒருவன் என்பதில், அவனுக்கு மாத்திரம் வணங்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஷிர்கில் ஈடுபடாமல் இணை வைப்பாளர்களோடு அவர்கள் நெருங்கி அவர்களுக்கு அவர்களுடைய கொள்கைகளுக்கு வழிபடாமல் இணை வைப்பு ஷிர்கிலிருந்து இணை வைப்பாளர்களிலிருந்து தவிர்ந்து கொள்கிறார், ஒதுங்கி நடக்கிறார். இவ்வாறுதான் ஒவ்வொரு இறை தூதர்களும் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்தவர்களுக்கு இறைவனுடைய மார்க்கத்தை போதிக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த இஸ்லாம் என்கிற இந்த இஸ்லாத்திற்கு கொடுக்கப்படுகிற அந்த வரைவிலக்கணம் அனைத்து சமூகங்களையும் அனைத்து நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கத்தையும் உள்ளடக்கிக் கொள்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குறிப்பாக இஸ்லாம் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மார்க்கம் அந்த சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பார்க்கிற போதும் இந்த இஸ்லாத்திலே ஐந்து முக்கியமான கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இஸ்லாத்தினுடைய தூண்களாக கருதப்படுகிற அளவுக்கு மிக முக்கியமான வணக்கங்களாக அவை இருப்பதை பார்க்கிறோம். அதில் முதலாவது தூணாக இருக்கின்ற ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்கிற அந்த கலிமாவை நாம் இன்றைய அமர்விலே பார்க்க இருக்கிறோம். இந்த இஸ்லாத்தினுடைய முதலாவது தூண் என்று சொல்கிற போது, ஒருவர் இஸ்லாத்திற்குள் நுழைவதாக இருந்தால் முதலாவது தூணாக கருதப்படுகின்ற அந்த ஷஹாதத் என்கிற அந்த கலிமா அவரிடத்திலே இருக்க வேண்டும். அதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளத்தால் ஏற்று அதை தன்னுடைய நாவினால் மொழிந்து தன் உடல் உறுப்புகளால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததன் நோக்கம் பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறான், வமா ஹலகத்துல் ஜின் வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்திருக்கிறேன், என்னை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஜின்களையும் மனிதர்களையும் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் ஒரே இறைவனாகிய அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவதுதான் மனிதன் படைக்கப்பட்ட மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. எனவே நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், அல்லாஹுவை மாத்திரம் இந்த உலகத்தில் நாம் வணங்குகிற போதுதான் மறுமையில் நமக்கு சுவர்க்கம் தரப்படும், சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு நமக்கு அவகாசம் கொடுக்கப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், நபியே சொல்லுங்கள், குல் இன்ன ஸலாதி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய வணக்கங்கள் என்னுடைய குர்பானிகள் நான் உயிரோடு இருப்பதும் மரணிப்பதும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தின் அதிபதியான அல்லாஹுக்காகவே இருக்கிறது. இந்த உலகத்தில் செய்கிற நான் செய்கிற என்னுடைய வணக்கங்கள் என்னுடைய குர்பானிகள் நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பதும் மரணிப்பதும் அது அல்லாஹுக்காகவே இருக்கிறது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த உலகத்தை பொறுத்தவரையில் நிரந்தரமற்ற ஒரு துன்யாவாக நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையாக இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் இறைவனுடைய கட்டளைகளை நாம் ஏற்று நடக்கிற போதுதான் மறுமையில் நமக்கு நிரந்தரமான அந்த வாழ்க்கையில் சுவர்க்கம் நமக்கு வழங்கப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும். எனவே ஒரு முஸ்லிம் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இஸ்லாத்தினுடைய முக்கியமான கடமைகள் ஐந்து இருக்கின்றன. அதில் முதலாவது அல்லாஹுவை தவிர
வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி சொல்ல வேண்டும். அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், வணக்கம் என்றால் அவனுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டும் என்பதில் ஒரு உண்மையான முஸ்லிம் உறுதியாக இருக்க வேண்டும். என்னென்ன வணக்கங்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் அல்லாஹுக்காக செய்யப்பட வேண்டும். வணக்கம் என்றால் அதற்கு தகுதியானவன் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவன் அவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்பதில் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. அதுதான் அல்லாஹுவை ஒரே இறைவனாக ஏக இறைவனாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய பண்புகள், அல்லாஹுடைய நாமங்கள், அல்லாஹுக்கு இருக்கின்ற ஆற்றல்கள், அதில் அவன் தனித்துவமானவன், அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கலிமாவினுடைய அர்த்தமாக இருக்கிறது. இந்த கலிமாவினுடைய இரண்டாவது பகுதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இறுதி தூதராகவும் ஒரு அடியானாகவும் நாம் சாட்சி சொல்ல வேண்டும். அப்போதுதான் நாம் இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட முடியும். அல்லாஹ்வை மாத்திரம் ஏற்று முஹம்மது நபி அவர்களை இறுதி தூதராக ஏற்க நாம் மறுப்போமாக இருந்தால் நாம் இஸ்லாத்தில் நம்மால் நுழைந்து விட முடியாது, நாம் முஸ்லீம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறுதி தூதராக இருக்கிறார்கள். அவர் ஏனைய மனிதர்களை போன்ற ஒரு சாதாரணமான ஒரு மனிதராக இருக்கிறார். அவர் கடவுளுடைய அந்தஸ்து அவருக்கு கிடையாது. கடவுளை போன்ற அவர் மறைவான ஞானம் உள்ளவராக அவர் இல்லை. மறைவான ஞானம் அறிவு அவருக்கு கிடையாது. இறைவன் எதை அவருக்கு கற்றுக் கொடுக்கிறானோ அதை தவிர வேறு மறைவான அறிவு அவருக்கு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மனிதர்களை போன்ற ஒரு சாதாரணமான மனிதர்களாக இருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், இன்னமா அன பஷர் மிஸ்லுக்கும் யூஹா இலைய, நான் உங்களை போன்ற சாதாரணமான ஒரு மனிதன் தான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அல்லாஹு தஆலா எனக்கு அவனுடைய இறை செய்தியை, தூது செய்தியை, வஹியை எனக்கு வழங்குகிறான். அந்த வஹியின் மூலமாக சில விடயங்களை எனக்கு கற்றுத்தருகிறான். பிற்காலத்தில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில விடயங்களை அல்லது தூரத்தில் நடக்கின்ற ஒரு செய்தியை எனக்கு வஹியின் மூலமாக தெரியப்படுத்துகிறான். அவ்வாறு தெரியப்படுத்தாத சந்தர்ப்பத்தில் உங்களை போன்று நானும் மறைவான அறிவு இல்லாதவனாக இருக்கிறேன். எனவே இறைவன் வகையின் மூலமாக உன்னை தெரியப்படுத்தாத வரையில் நானும் நீங்களும் மறைவான உடையத்தில் சமமானவர்களாக இருக்கிறோம் என்று நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மிக ஆணித்தரமாக இதை தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு நபி, ஒரு உரை தூதராக இருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். இந்த அல் குர்ஆன் இறுதி தூதர் முஹம்மது நபி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 23 வருடங்களில் இறக்கப்பட்ட ஒரு வேதமாக இருக்கிறது என்பதை நாம் சாட்சி சொல்ல வேண்டும். நபி அவர்களை நாம் ஈமான் கொள்வதென்றால், அவரை ஒரு இறுதி தூதராக ஏற்றுக்கொள்வதென்றால், அவர் சொல்கிற விடயங்களில் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. அவர் சொல்வதை நாம் உண்மைப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து பெற்றுக்கொண்ட வஹியின் மூலமாக சுவர்க்கம் நரகத்தை பற்றி நமக்கு சொல்கிறார்கள், கபருடைய வேதனையை பற்றி சொல்கிறார்கள், நாளை மறுமையில் மனிதன் சந்திக்க போகின்ற அவலங்களை பற்றி நமக்கு சொல்கிறார்கள் என்றால் அது அவர்களாக விரும்பி அவர்களுடைய விருப்ப பிரகாரம் சொன்னது கிடையாது. இறைவனுடைய வகையின் மூலமாக, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த உரை செய்தியின் மூலமாகத்தான் அதை சொல்கிறார்கள். அதில் சந்தேகம் இருக்கக்கூடாது. அவர்கள் சொல்வது உண்மை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜ் சென்று வந்ததாக மக்களுக்கு சொல்கிற போது குரைஷியர்கள் ஏளனம் செய்கிறார்கள், கிண்டல் அடிக்கிறார்கள். அவ்வக்கர் இவர்களிடத்திலே உங்களுடைய நண்பர் இவ்வாறு சொல்கிறாரே என்று சொன்னபோது என்ன சொன்னார்கள், இவ்வாறு முஹம்மத் சொல்கிறாரா, முஹம்மத் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும், அவர் பொய் சொல்ல மாட்டார் என்று நபி அவர்கள் மியராஜ் சென்று வந்த
அந்த செய்தியை சொன்னவுடன் உடனடியாக அதை உண்மைப்படுத்துகிறார்கள். எனவே அவர் என்னென்ன கட்டளைகளை நமக்கு கொடுக்கிறாரோ, என்னென்ன கட்டளைகளை இடுகிறாரோ, அதில் நாம் முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அதே போன்று அவர் சொல்கிற அம்சங்களை சந்தேகமில்லாமல் உண்மைப்படுத்த வேண்டும். இறைவனுடைய விடயத்தில் இறைவனை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடுகிறாரோ, அவர் சொல்கிற பிரகாரம் இறைவனை நாம் வணங்க வேண்டும். இறைவனை வணங்குகிற விடயத்தில் அவர்கள் எப்படி முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார்களோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு நாம் செய்கிற போதுதான் நபி அவர்களை நாம் ஒரு இறுதி தூதராக, இறைவனுடைய ஒரு அடியானாக, ஏற்றுக்கொண்டவர்களாக, ஈமான் கொண்டவர்களாக மாற முடியும். அப்போதுதான் நாம் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்தவர்களாக மாறிவிடுகிறோம். எனவே இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற இந்த இஸ்லாத்தினுடைய முதலாவது தூணாக கருதப்படுகின்ற இந்த கலிமாவை நாம் சரியாக புரிந்து அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மாத்திரம்தான் நம்மை உண்மையான முஸ்லீமாக அடையாளப்படுத்த முடியும். நாம் இந்த உலகத்தில் நம்மை முஸ்லீமாக அடையாளப்படுத்தி கொண்டாலும் கூட நாளை மறுமையில் இறைவன் நம்மை ஒரு முஸ்லீமாக, தன்னை ஏற்றுக்கொண்ட ஒரு அடியானாக பார்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்று அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வருகின்ற அமர்வுகளிலே நாம் இந்த இஸ்லாத்தினுடைய ஏனைய தூண்களை பற்றி பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை தெளிவாக தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.